சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள 400 வருடங்கள் பழமை வாய்ந்த சுயம்புவாக தோன்றிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இன்று காண்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். ஒரு காலத்தில் இவ்விடம் அதிகமான வில்வ மரங்கள் இருந்ததால் மகா வில்வம் என்றும் மாவிலம் என்றும் அழைக்கப்பட்டது. பின்னாளில் இதுவே மருவி மாம்பலம் எனவும் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மயிலாப்பூருக்கு மேற்கே இக்கோவில் அமைந்துள்ளதால் மேல் அம்பலம் என அழைக்கப்பட்டதாகவும் பின்னர் இதுவே மேற்கு மாம்பலம் என மருவியதாகவும் கூறுவர். இங்குள்ள லிங்க திருமேனி சுயம்புவாக தோன்றியதாகவும் இவ்விடத்தில் மக்கள் லிங்கத்தை சுற்றி கோவில் எழுப்பி வழிபட்டனர் என்றும் கூறப்படுகிறது. பின்னாளில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் நாயக மன்னர் ஒருவர் காசியில் விஸ்வநாதரை தரிசித்த பின் அவர் கனவில் தோன்றிய சிவனார் தனக்கு கோவில் கட்ட பணித்ததாகவும் மன்னரும் அவ்வாறே தென்காசியில் ஒரு கோவிலும் இவ்விடம் மேற்கு மாம்பலத்தில் இக்கோவிலையும் கட்டியதாக கூறப்படுகிறது. 2003 இக்கோவில் பெரிய அளவில் சீரமைக்கப்பட்டு தற்சமயம் உள்ளது போல் புதுப்பிக்கப்பட்டது. இக்கோவில் 2 ராஜகோபுரங்களை உடையது. கிழக்கு வாசல் 7 நிலை கொண்ட ராஜகோபுரமும் தெற்கு வாசல் 3 நிலை கொண்ட ராஜகோபுரமும் உடையது. 7 நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்தால் கொடிமரமும் அதையடுத்து நந்தி தேவரும் விஸ்வநாதரை நோக்கிய வண்ணம் உள்ளார். மூலவர் அழகிய சிறிய லிங்க வடிவிலான காசி விஸ்வநாதர். இவரை சுற்றி விநாயகர், வள்ளி தெய்வ யானையுடன் முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர், துர்கை, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு காட்சியளிக்கின்றனர். பெரிய மண்டபத்தையொட்டி காசி விசாலாட்சி அம்மன் தெற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். அவர் எதிரே உள்ள தூணில் நந்தி, சங்கர நாராயணர், சரபேஸ்வரர், கிருத்திங்கராதேவி, யோக நரசிம்மர், ஆஞ்சநேயர், கருடாழ்வார், காமாட்சி அம்மன் மற்றும் அர்த்தநாதீஸ்வரர் அழகிய சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரையும் ஒரு சேர சுற்றி வரலாம். 63 நாயன்மார்கள் மற்றும் அருணகிரிநாதர், சேக்கிழார், பட்டினத்தார், வள்ளலார், ராமலிங்க அடிகள் முதலிய கற்சிற்பங்களும் உள்ளன. காலபைரவர், சண்டிகேஸ்வரர் நவகிரகங்களுக்கு தனிச்சந்நிதி உள்ளது. போதி மரம் மூலவருக்கு பின்புறம் உள்ளது. பிரதோஷம் இக்கோவிலில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். மற்ற விசேஷ நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். காசிக்கு செல்ல இயலாதவர்கள் இவரை தரிசித்து வணங்கி காசிக்கு சென்ற பலனை அடையலாம். சென்னை நகரின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இக்கோவிலுக்கு போக்குவரத்து வசதி உள்ளது.